யூடியூப் வணக்கம். செவன் ஸ்டார் ஆர்மி போலீஸ் அகாடமி சிங்கனமே சிங்கமணி சிங்க மாவட்டம். இன்னும் இவ் வீடியோ அப்படின்னா ரயில்வே கிளர்க் ஏதாவது நல்லா படித்தவங்களுக்கு, நல்ல டிகிரி படித்தவங்களுக்கு, நல்ல எஜுகேஷன் இங்கிலீஷ் நாலேஜ் உள்ளவங்களுக்கான போஸ்டிங் ரயில்வேலேருந்து எடுக்கிறாங்க. போஸ்ட்டு வந்து 117 காலி இடம், 12th படிச்சிருந்தாலும் போதும்ட்டுருக்காங்க. அதாவது கிளர்க்கு வேலை வாய்ப்பு 117, சரிங்களா? இந்த இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க தெளிவாக பார்ப்போம். இது வந்து நோட்டிஃபிகேஷன் பாருங்கள். இதில் வந்துட்டு இருக்கு அப்ளிகேஷன். இது எதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணணும், என்ன வெப்சைட்டு, இதில் எப்படி நம்ம செய்கிறது அப்படின்றக்காக காமிக்கிறப்ப இதனுடைய அது வெப்சைட் இந்த போட்டுருக்காங்க பாருங்க. இதை போய்ட்டு நம்ம ஃபில் பண்ணிட்டு நம்ம நோட்டீஸ் போர்டில் அதாவது உள்ளே போய்ட்டு வெப்சைட்டில் என்ன பண்ணணும், RRC.NFR.org அதை கிளிக் பண்ணிவிட்டு அது ஆன்லைனு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் உள்ளே போய்ட்டு என்ன செய்யணும், நல்லா தெளிவாக கேட்டுங்க. GDCE-1/2024 ஓப்பன் பண்ண, அடுத்து வந்து NFE ரயில்வே ஆஃப் த போஸ்ட் அக்கௌண்ட்ஸ் கிளர்க்குன்னு அப்போ வரும், அதை டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்து வந்து ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம்மி டைப் பண்ணால் அவங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும். அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதனுடைய இதை தான் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா இந்த இதை பார்க்கலாம். இதான் வெப்சைட்டு, இதில் வந்து உள்ளே போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து அதை பண்ணிக்கலாம். வெப்சைட் அவங்க சொல்லிட்டேன். இப்போ அடுத்து வாங்க, இது வந்து ஒரு ஜிகே பாருங்கள். இந்தியாவில் அதிக ஏடிஎம் உள்ளது வந்து நம்ம தமிழ்நாடு. இந்தியாவில் அதிக பெண் நீதிபதிகள் உள்ளது நம்ம தமிழ்நாடு. இந்தியாவில் அதிக பேருந்து டிரான்ஸ்போர்ட் உள்ளது நம்ம தமிழ்நாடு. அதாவது மலர்களில் உற்பத்தி ஆகிறது இந்தியாவிலே ஃபஸ்ட்டு நம்ம தமிழ்நாடு. அதிக சுற்றுலா பயணிகள் உள்ளது நம்ம தமிழ்நாடு. இதை நம்ம ஃபஸ்ட்டு பாருங்கள் நம்ம தமிழ்நாடு பெருமை. இதை போலீஸுக்கு எல்லாம் ஜிகே ஆர்மிக்கு ஜிகேல ஆகாதான் சொல்கிறேன். ஓகே, அடுத்து வந்து தேர்வு செய்முறை, ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும், அடுத்து வந்து சிபிடி எக்ஸாம் இருக்கும், அடுத்து வந்து டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். டைப்பிங் பண்ணணும், டைப்பிங் என்ன தான் சொல்லிக்கலாம், டைப்பிஸ்ட்டுக்கு தானே வேறு என்ன. அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனு, மெடிக்கல் செக்அப் இருக்கும், சரிங்களா? இது வந்து வடகிழக்கு எல்லை ரயில்வே அதுலேருந்து கால் பண்ணுறாங்க. வடகிழக்கு ரயில்வேலேருந்து கால் பண்ணுறாங்க. அக்கௌண்ட்ஸ் கிளர்க்குக்கு, டைப்பிஸ்ட்டுக்கு, ஜூனியர் அக்கௌண்ட்ஸு அசிஸ்டண்ட்டுக்கு டைப்பிஸ்ட்டு நிரப்ப போகிறாங்க. அதுக்கானது இந்த நம்ம வேலை வாய்ப்பு பார்த்துட்ருக்கோம். அடுத்து இதுக்கு தகுதியானவங்களுக்கு சம்பளம் கம்பளம் என்னன்றதை வாங்க டீட்டெயில் பார்ப்போம், சரிங்களா? சொன்னேன். அடுத்து வந்து 117 12th படிச்சுருந்தா போதும். அதாவது வந்து நிறுவனம் நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வே NFR, சரிங்களா? மத்திய அரசு அண்டர்டேக்கிங் தான். காலி வந்து 117, பணியிடம் வந்து இந்திய அளவில் எங்கே உடம்பு போடுவாங்க. தேதி வந்து 20/6/2024 அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் வந்து 20/7/2024 நீங்கள் லாஸ்ட் டேட், சரிங்களா? அதுக்கடுத்து வந்துங்க, இது பணியிட என்ன பெயர், அக்கௌண்ட்ஸு கிளர்க்கு டைப்பிஸ்ட்டு, அதுக்கு சம்பளம் வந்து 19,900 63,200 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. அடுத்து வந்து அதுக்கு வந்து 21 போஸ்ட்டு. அடுத்து அதுக்கு கல்வி தேதி வந்து 12th+2 அந்த ஸ்டேஜில் இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? அடுத்து வந்து ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்ட்டு டைப்பிஸ்ட்டு, அதுக்கு சம்பளம் வந்து 29,200 92,300 வரைக்கும் நல்ல சம்பளம். அதுக்கு வந்து 96 பேர் வேகன்சி, சரிங்களா? அதுக்கடுத்து இதுக்கு ஏஜ் பாருங்கள், 18லேருந்து உங்களுக்கு 42 வரைக்கும் நீங்கள் எலிஜிபிள். அதேமாரி ஓபிசிக்கு வந்து 18லேருந்து 45, அடுத்து வந்து SC ST வந்து 18லேருந்து 47. நல்ல வேலை வாய்ப்பு, அதாவது ஏஜ் நல்லா ரிலாக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழ்நாடு வேலை வாய்ப்பு உங்களுக்கு எல்லாமே உண்டுகொண்டு நாங்கள் தமிழ்லேயே உங்களுக்கு வெளியிட்டு போட்டுருவோம். அடுத்து அதாவது எந்த தமிழ்நாடுலேருந்து எந்த வெப்சைட் இருந்தாலும் தமிழே உங்களுக்கு கொடுத்துருவோம், ஓகேவா? அடுத்து பயிற்சி கட்டணம் கிடையாது, செய்முறை தேர்வு, ரிட்டன் ரிட்டன் எஜுகேஷன், ரிட்டன் அதாவது ஃபஸ்ட்டில் எக்ஸாம் இருக்கும், அடுத்து ஏதாவது டைப்பு நீங்கள் டைப் பண்ணால் அதுக்கான ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் டைப்பு, அதுக்கடுத்து டாக்குமெண்ட் செக்கிங், மெடிக்கல் செக்அப் இருக்கும், சரிங்களா? அடுத்து விண்ணப்பிக்க முறை பாருங்கள். விண்ணப்ப கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த இதை ஆன்லைன் அந்த நான் ஏற்கனவே சொன்னேன் எப்படி நான் பண்ணணும், அந்த லிங்க் சொன்ன பாருங்கள், முன்னால் காமிச்சேன் இல்லையா, அதில் போய் கனெக்ட் பண்ணணும். உங்கள் ஃபோட்டோ, சிக்னேச்சரு எல்லாம் ஹெஸ்டி தெரியலன்னா போய் நேரம் நெட் சென்டர் போருங்க. நெட் சென்டர் போய்ட்டு அது என்னன்னு சொன்னால் அவங்க சரியாக சொல்லி கொடுத்துருவாங்க, சரிங்களா? இதான் பாருங்க வெப்சைட்டு, இந்தா பாருங்கள், இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் போய் அப்ளை பண்ணணும், சரிங்களா? அதனுடைய நோட்டிஃபிகேஷன் இது, நான் அந்த சொல்லியிருக்காங்களே GDCE அந்த சொன்னேன், நோட்டிஃபிகேஷன் இது அந்த ஃபஸ்ட்டெலாம் இப்போ சொன்ன பாருங்க, அந்த இதில் போய்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ண, இந்த உங்களுக்கு சந்தேகம் தான் இந்த இதை போய் நெட் சென்டரில் போய்ட்டு சொல்லியாச்சுன்னா அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. இதுதான் அதனுடைய இது, சரிங்களா? இது வந்து அந்த எஜுகேஷன் என்னென்ன படிச்சிருக்குது,
உங்களுக்கு எல்லாமே இதில் இருக்குது. அதாவது கிளர்க்குக்கு அக்கௌண்ட்ஸு டைப்பிஸ்ட் கிளர்க்கு தான் லெவல் டூவில் எடுக்க போகிறாங்க. டுவெல்த்து ப்ளஸ் டூ, அதாவது டுவெல்த்து ப்ளஸ் டூ ஸ்டேஜ்லேருந்து நீங்கள் அதுக்கான லெவலில் உணது. அதேமாரி மார்க் வந்து 50% மார்க் எடுத்துக்கிட்டுருக்காங்க. எதில் 50% மார்க் எடுத்துறாங்க, அதாவது டோட்டல் லெஸ் தென் 50% மார்க்கு. அதே சமயத்தில் நீங்கள் வெப்சைட்டை பாரு 50% மார்க் எடுக்கணும்ட்டுருக்காங்க. அதாவது வந்து இது தப்பிதான், இதால் வந்து டுவெல்த்து அதாவது ஸ்டேஜு ப்ளஸ் டூ அந்த அளவில் தான் அவங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கும். அதில் வேறு அதிகமாக இருக்காது. அடுத்து ஹிந்தியில் இருக்கும் கொஸ்டின்னு, இங்கிலீஷில் இருக்கும் கொஸ்டின்னு. நீங்கள் இது அசிஸ்டண்ட்டு ஜூனியர் அசிஸ்டண்ட்டு டைப்பிஸ்டுக்கானது லெவல் ஃபைவில் இருக்கும் அவங்களுக்கு சம்பளம். அவங்க டிகிரி நீங்கள் படிச்சுருந்துருக்கணும் யூனிவர்சிட்டியிலேருந்து, அது வந்து நம்ம கவர்மெண்ட் அப்ரூவ்டாக இருக்கணும். சரிங்களா, இது தான் அதனுடைய வெப்சைட் நான் சொன்னேன். இதனுடைய பிடிஎஃப், இதனுடைய பே லெவல், எஜுகேஷன்லாம் பார்த்தோம். அடுத்து நம்ம சென்டரில் வந்து புதிய நபராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் பக்கத்தில் பெல் ஆன் பண்ணிக்கிட்டீங்கன்னா கம்பௌண்ட் வீடாக வரும். இப்போ நம்மகிட்ட எஸ்எஸ்ஜிடி அண்ட் ஆர்மி அக்னிவீர் அதுக்கான ஃபிசிக்கல் கூட நடந்துகிட்ருக்கு. அவங்களுக்கு வந்து இங்கே ஃபிசிக்கல் அதாவது மலையில், அதாவது மலையில் பெரிய பெரிய பாதை ஹேண்ட் பவர் இருக்குது, நல்லா ட்ரைனிங் கொடுக்குறோம். சரிங்களா, அதேமாரி உங்களுக்கு விருப்பம் தான் நம்ம சென்றாலுங்களா. எஸ்எஸ்ஜிடியா 19 நிமிஷத்தில் 5 கிலோமீட்டர் முடிச்சிருக்கோம். ஆர்மியா ஃபஸ்ட் பேட் 10 கிலோ உறுதி, இதில் டவுட்டே வேணாம். இதெல்லாமே ட்ரைனிங் பண்ணிட்டு நம்ம இடம் நடந்துட்டுருக்கு. வஞ்சிப்பட்டி மலைன்னு சொல்லுவாங்க, அதாவது மதுரை மாவட்டத்தில் கருங்காலகுடி சிங்கமலைக்கு இடையில இருக்குது இந்த மலை. சரியான இது வார்த்தை, நாங்களும் ஒரு நாள் ட்ரைனிங் போடுவோம். இன்னைக்கு வந்து ஹில் ஸ்டேடிங், இதில் வந்து இழப்பெல்லாம் வராது. சூப்பர் சூப்பர், இடம் குறைய இருக்குது, சூப்பரான இடம் அது. செவன் ஸ்டார் ஆர்மி போலீஸ் அகாடமி சிங்கமலை சிவகங்கை மாவட்டம். எல்லாமே ட்ரைனிங் நடக்குது, விருப்பமான இது வந்து செவன் ஸ்டார் ஆர்மி போலீஸ் அகாடமி சிங்கமலை சிவ மாவட்டம். அதேமாரி புதிய நம்பராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் ஆல் செல் பண்ணிட்டுனா நாங்கள் போடுற வீடியோலாம் வரும். பாருங்கள், ஆர்மி செலெக்ஷன் வருஷத்தில் ஒரு நடக்குது, போலீஸ் செலெக்ஷன் வருஷத்தில் ஒரு நடக்குது. இடையில வந்து அந்த சின்ன சின்ன வேலை வாய்ப்பு, ரயில்வே இது, பிஎஸ்எஃப் இது, சிஆர்பிஎஃப் இது, நிறைய வேகன்சி கொடுத்துட்டே இருப்போம். எங்கள் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். இப்போ ஆர்மிக்கு ஒரு நாள், வருஷத்தில் ஒரு நாள், போலீஸுக்கு ஒரு நாள், பாய்க்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அதில் ஃபெயில் ஆனவங்க என்ன பண்ணுவாங்க, மாற்று ஏற்பாடு. அதனால் சின்ன சின்ன வேலை வாய்ப்பு வருது. யார் யார் என்னென்ன படிச்சிருக்கீங்க, உங்கள் படிப்புக்கு தந்தாப்பில் இந்த வேலை வாய்ப்பை படுத்துன்னு எல்லாம் நாங்கள் வீடியோ போட்டுகிட்டே இருக்கோம். ஓகேவா, உங்களுக்கு இது வந்து செவன் ஸ்டார் ஆர்மி அகாடமி சிக்னிவே சிவ மாட்டோம். செல் நம்பர் 9943415 47, இது வாட்ஸ்அப் நம்பர். நான் எக்ஸ்ட்ரா ஆர்மி தான், என்எஸ்சி கமாண்டோ. உங்களுக்கு எல்லா ட்ரைனிங்கும் நடந்துக்கிட்டு இருக்குது. அதேமாரி தங்குறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, மெஸ் வசதி எல்லாமே பாருங்கள். ஃபிசிக்கல் பாருங்கள், உங்களுக்கு எஸ்எஸ்ஜிடி ஆர்மி அக்னி வந்தீங்கன்னா 5000 தான், உடம்புலாம் பெயின்லாம் வராது பார்த்தீங்களா. 5000 தான் உங்களுக்கு, அதில் சாப்பாடும் கொடுத்துருவோம். சூப்பர் சூப்பர், கொஞ்சம் மோதம் காமிக்கிறேன், கொடுத்துருவோம். அடி காமிங்க, ஹேண்ட் ஓவர் கூடாது. மேலே மேலே ஆழம் வராது, ஹேண்ட் ஓவர் நல்ல எல்லாம் ட்ரைனிங் கொடுங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லா ட்ரைனிங் நான் கொடுப்போம். வாங்க, எத்தனை கிலோமீட்டர் ஓட்டி வந்தீங்க? எத்தனை கிலோமீட்டர்? 4 கிலோமீட்டர் ஓட்டிங்களா? எப்படி ஹீல்ஸ் எப்படி இருந்துச்சு, எப்படி டயர்டா? அதனால் எல்லா ட்ரைனிங் நடக்குது. உங்களுக்கு விருப்பமானவங்க நம்ம சென்டர் அணுகலாம். இங்கே வந்து ஃபிசிக்கல் ட்ரைனிங் இருக்குது, ரிட்டன் கிளாஸ் நடக்குது. அதேமாதிரி சாப்பாடு மதியானம் அன்லிமிட்டடு, மார்னிங் ஈவினிங் கண்ட்ரோல், வாரத்தில் ஒரு நாள் நான் வச்சுருக்கோம். 5000 தான் ஃபீஸு, அதாவது ஃபிசிக்கலுக்கு வர்றவங்களுக்கு. அவங்களுக்கு தெரியுங்களா, உங்களுக்கு தங்குற வசதி எல்லாம் கொடுத்துருவோம். ஃபஸ்ட் பேஜ் 10 மினிட்ஸ் ஆர்மி அண்டு எஸ்எஸ்சிடி 19 மினிட்ஸ், 19 மினிட்ஸில் வந்துடுவீங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைன் ஷேர் பண்ணி இந்த தகவலை தெரிவிங்க. ஓகே, தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.